வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃப்ளைட்டில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது நம்மளுக்கு ஏதோ ஒரு தேவைக்காக கேபின் க்ரூ வந்து கூப்பிடுவோம். அது எப்படி கூப்பிடுறது என்பது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம பஸ் மாதிரியோ இல்லை ட்ரெயின் மாதிரியோ அக்கா அப்படிலாம் நம்ம வந்து கூப்பிட முடியாது. அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில ப்ரொசீஜர் இருக்குது, அது என்ன தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது ஃப்ளைட்டை ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு தலைக்கு மேலே இருக்கிற ஆப்ஷன்ஸ். இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மூணு ஏசி இருக்கும். நீங்கள் எங்கே உட்காரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ஏசி ஃப்ளோவை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது லைட்டு. இந்த லைட் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் ஃப்ளைட்டை ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் புக் ரீடராக இருந்தீங்கன்னா இந்த லைட் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து படிக்கலாம், அதுக்காக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, உங்களுடைய பர்சனல் வேலையை நீங்கள் செய்கிறதுக்காக இந்த லைட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது தான் நம்ம முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம், எப்படின்னா கேபின் க்ரூவை எப்படி வந்து நம்மளுடைய சீட்டு கூப்பிடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே தெரிகிற இந்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அலர்ட் சவுண்ட் வந்துட்டு அந்த லைட்டு வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், அதாவது பிளிங்க் ஆகும். பிளிங்க் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக கேபின் க்ரூ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சீட்லேருந்து பேசஞ்சர் வந்து கூப்பிட்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அந்த சீட்டுக்கு வந்து உங்களுடைய குறியை கேட்பாங்க. உங்களுடைய தேவையை நீங்கள் சொன்னால் அதை வந்து அவங்க வந்து பூர்த்தி பண்ணுவாங்க. இப்படி தான் வந்து ஃப்ளைட்டில் வந்து கேபின் க்ரூ வந்து கூப்பிடணும். நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். மேலும் இதுபோல் ஃப்ளைட் வீடியோக்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.